அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பழங்களை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க வாங்க எனக்கு பிடிப்பான் துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமலேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது இந்த சனி பயிற்சி ஏழரை சனியும் முடிஞ்சாச்சு ஜென்ம குருவிலேருந்தும் வெளியே வந்தாச்சு ரெண்டாம் இடத்துக்கு போன குரு பகவான் எதையும் தனத்தை சேர்க்கலை மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் வந்து அதிகரிச்சிட்ருக்கு சனிப்பயிற்சி வருகிற ஜனவரி மாதம் இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி குரு ராகுகேது இந்த நான்கு கிரகங்கள் முக்கியமானவை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து இப்போ கொடுக்கவே இருக்காங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்கு கூடிய நான்காம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு பயிற்சி ஆகிறார் இந்த நான்காம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தர இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் மூன்றாம் இடத்தம் அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய முயற்சியை வந்து அதிகரிச்சுட்ருக்கார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் மறைவு ஸ்தானங்கள் அமரும் பொழுது உங்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த குரு பகவானோட இணைந்த கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவும் கேதுவும் குரு பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஷெனப்பயிற்சிக்கு அப்புறம் துளர் ஆசைக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வந்து வாங்கிறதுக்கான யோகம் உண்டு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வாகனமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து வந்து சேரும் இல்லை எல்லாமே வாங்கிறதுக்கான அமைப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது அதே போல் கல்வியை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்புனால உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் ஏற்படும் எடுக்கலாம் நிறைய மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இல்லாத துல்லா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் அமைப்பு வந்து ஏற்படும் புதிய தொழில்கள்ல வந்து நீங்க ஈடுபடுவீங்க இல்லை புதிய தொழிலை வந்து செய்யலான்னு ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு லாபமா போய் முடியும் அதே போல தொழிலை பொறுத்த வரையில கடுமையான உழைப்பு வந்து உங்களுக்கு இந்த வருடம் இருக்கு எந்த தொழிலா இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பினுடைய முயற்சி தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுக்கு லாபமும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளை காட்டினும் இந்த வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் அதிகரிக்கும் முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் வந்து அளவு கடந்து செயல்படும் சொல்லலாம் உங்களுடைய முயற்சி கேட்டார் போல் உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் உண்டு கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கணவன் இடையே இருந்த வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் ஒன்று சேருவீங்க சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறார் நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை வந்து அதாவது உச்ச வீடான துளராசியை பார்க்குறார் உடைய ராசிக்கு யோக பலன்களை தரக்கூடியவர் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது யோகா பலன்கள் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபதை பொறுத்த வரையில் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வீடு வாண்டி வாகன யோகம் குழந்தை பாகியம் தொழில மேன்மை தன லாபம் கொடிஸ்வர யோகம் அது மட்டும் இல்லாமல் சகல சௌ சௌகரியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபட்டு வர்றது அதிகப்படியான நன்மைகளையும் தனசேர்க்கையும் தரும் அதே போல் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராவு காலத்தில் துர்கம்மனை வழிபட்டுருவாங்க இது ரெண்டும் செஞ்சுட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை உண்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பெரும்பாலான மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து உங்களுக்கு கொண்டு செல்லும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்